मॉर्निंग स्टूडेंट्स இந்த வீடியோல நாம பார்க்க போறது பாடம் 8 வங்கி சரிக்கட்டு பட்டியல் வங்கி சரிக்கட்டு பட்டியல் பாடம் 8 இதா நாம பார்க்க போறோம் இந்த 11ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே மிக 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 எளிமையான ஒரு சாப்டர் அப்படினா இதுதான் கவனமா புரிஞ்சிக்கிட்டீங்கனா இது ரொம்ப ஈஸியான சாப்டர் சரி இப்போ முதல்ல இது என்ன அப்படினு தெரிஞ்சுக்கோ இப்போ நாம பேங்க்ல ஒரு கணக்கு ஓபன் பண்றோம் பேங்க்ல போய் உங்க பேர்ல நீங்க கணக்கு ஓபன் பண்றீங்க அப்படினு வெச்சுக்கங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பிசினஸ்மேன் ஒரு பிசினஸ்மேன் ஒரு பேங்க்ல கணக்கு ஓபன் பண்றாரு. அப்போ அவர் தன்னுடைய ரொக்க ஏட்டுல வங்கி என்ற பகுதியில் பற்று வைப்பார் 5000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கு அப்படின்னு பற்று வச்சுக்குவார் இப்போ பேங்க் இந்த பணத்தை வாங்கிக்குது பேங்க் பணம் வாங்கினா பேங்க்கும் ஒரு ரெக்கார்டு வச்சுக்கோம்ல நாளைக்கு வந்து சார் நான் 50000 போட்டேன் 10000 போட்டேன்னு கூட குறைச்சி சொல்லிடுவாங்க இல்லையா அப்போ நாமளும் கணக்கு இப்போ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்குவீங்க அவரும் என்ன பண்ணுவார் இவர்கிட்ட இவ்வளோ வாங்கணும்னு கணக்கு வச்சுக்குவாரா இல்லையா அது மாதிரி இப்போ டிரான்சாக்ஷன் இந்த நடவடிக்கை இந்த தொழிலாளி இந்த தொழில் நடத்துகிறவருக்கும் பேங்க்குக்கும் இவர் பேங்க்கில் 5000 ரூபாய் பணம் போடுறாரு அப்போ பேங்க் கணக்கை அவர் என்ன பண்ணுறாரு பற்று வச்சுக்குவார் பெறுபவரை பற்றெழுது அதான ரூலு அப்போ வங்கி கணக்கை பற்றெழுதி 5000 ரூபாய் பேங்க்ல போட்டாச்சு அப்படின்னு எழுதி வச்சுக்குவார் அப்போ பேங்க் என்ன பண்ணும் இப்போ பேங்க் வங்கி இது என்ன பண்ணும்னா இப்போ மிஸ்டர் ராம் அப்படின்னு வச்சிங்களேன் ராம்ங்கிறவர் இது மிஸ்டர் ராம் இந்த ராம் என்பவர் பேங்க்ல 5000 ரூபாய் பணம் போட்டு கணக்கு தொடங்குறார் அப்போ அவர் பேங்க் கணக்கை 5000 ரூபாய்க்கு பற்றெழுதினார் இப்போ பேங்க் என்ன பண்ணும் மிஸ்டர் ராம் கிட்ட இருந்து பேங்க் 5000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கா இல்லையா அப்போ என்ன பண்ணும் கொடுப்பவரை வரவு தானே எழுதணும் அப்போ பேங்க் என்ன பண்ணும்னா மிஸ்டர் ராம் அப்படிங்கிற பேர்ல 5000 ரூபாய் வரவு வச்சுக்கணும் இப்படித்தான் நடக்கும் இப்போ இவர் ஒரு 2000 ரூபாய் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணுவார் 3000 ரூபாய் போடுவார் பேங்க் என்ன பண்ணுது இவருக்கு 2000 ரூபாய் கொடுத்துருது கொடுத்த உடனே 5000 ரூபாய் அவர் போட்டார் இருந்தாலும் 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டான் அப்போ 3000 ரூபாய் காலம் மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு 10000 ரூபாய் போடுறார் அப்போ என்ன பண்ணுவார் 13000 கணக்கு வச்சுக்குவார் இந்த 10000 வாங்கின உடனே பேங்க் என்ன பண்ணும் 13000 குறிச்சுது இல்லையா இப்போ இதுல என்ன காட்டுதோ இதுதான் அதுலயும் காட்டும் ரெண்டு ஒன்று தானே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போ நாம பேங்க்ல போடும்போது நாம கணக்கு எழுதி வச்சுக்கிறோம் பேங்க் வந்து நம்மகிட்ட பணம் வாங்குது அதை எழுதி வச்சுக்குது அதே மாதிரி நமக்கு பணம் கொடுக்குது குறைச்சிக்குது அப்போ எந்த நாளில் பார்த்தாலும் நம்ம கிட்ட நம்ம கணக்குப்படி எவ்வளவு இருக்கோ பேங்க்லயும் அதுதான் இருக்கும் இதுதான் இருக்கணும் இருக்கும் ஆனால் பல காரணங்களினால இந்த ரெண்டு இருப்பும் ஒரே மாதிரி இருக்காது அதுதான் இந்த பாடம் பல காரணங்கள் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்திற்கு பேங்க் என்ன பண்ணுது இப்போ நம்ம பணம் 13000 ரூபாய் பேங்க்ல இருக்கு அது என்ன பண்ணோம் நம்ம போட்டிருக்கிற பணத்துக்கு ஒரு வட்டி போடுவோம்ல வட்டி கொடுப்பாங்கல்ல பேங்க்ல உங்க பணம் இருக்கு அப்படின்னாக்க அந்த பணத்திற்கு வட்டி கொடுப்பாங்க கொஞ்சோண்டு தான் வட்டி கொடுப்பாங்க பேங்க் என்ன பண்ணுது இந்த 13000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டி அப்போ அந்த ஆளு மிஸ்டர் ராமுங்கிற ஒரு 13000 ரூபாய் நம்ம பணத்தை பேங்க் வச்சிருக்கு 2 மாசம் ஆச்சு
இந்த ரெண்டு மாதத்துக்கு பேங்க் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வட்டி போடும், வட்டி கொடுக்கும். வட்டி கொடுக்குன்னா சொல்கிறான் வந்தான் வாங்க 200 வட்டி வச்சுங்க அப்படிலாம் கொடுக்காது. அது என்ன பண்ணுவோம், 13,000 இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நாளில் கணக்கு பார்த்து நம்ம பணத்திற்கு எவ்வளவு வட்டியோ அதை அது கூட்டிக்குது. அதுவாக நம்ம நம்ம கணக்கில் 200 சேர்த்துடும். இப்போ பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் படி நம்ம பேர்ல 13,200 இருக்கு. ஆனா பேங்க் எந்த தேதியில இந்த வட்டி போடுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பேங்க்ல இருக்கிற கிளார்க் ஒரு குறிப்பிட்ட நாள் எடுப்பாரு, நம்ம கணக்குக்கு எவ்வளவு ஆகுதுன்னு வட்டி கணக்கு பார்ப்பாரு, வட்டியை போட்டு விட்டுருவாரு. என்னைக்கு போடுறாருன்னு நமக்கு தெரியாது. 4 நாளைக்கு முன்னாடியே போட்டிருப்பாரு, நமக்கு தெரியாது. அப்போ 4 நாளைக்கு முன்னாடியே அவர் பேங்க் கணக்கில் 13,200 காட்டும், ஆனால் நம்ம கணக்கில் இன்னைக்கு வரைக்கும் 13,000 தான் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ டைம், அப்போ பேங்க்குக்கு போகிறோம். பேங்க்குக்கு போய் நம்மக்கிட்ட ஒரு பாஸ்புக் இருக்கா இல்லையா, அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி வாங்கினா அப்போ தான் நமக்கு தெரியும், ஓஹோ 200 போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த 200 போட்டிருக்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த 4 நாள் வரைக்கும் பேங்க்கில் 13,200 காட்டுச்சு, நம்ம கணக்கில் 13,000 தான் காட்டுச்சு. ஆனால் கணக்கில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நமக்கு அந்த செய்தி தெரியல. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பேங்க்கில் 13,000 தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பேங்க்கில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 200 வட்டி போட்டு 13,200 நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. புரியுதா, இது ஒரு காரணம். ஸோ இது ஒரு காரணம். அதே சமயத்தில் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, திடீர்னு இப்போ நீங்கள் பேங்க்கில் பணம் போடுறீங்க எடுக்கிறீங்க, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பும் இல்லையா, எஸ்எம்எஸ் வரும். இது மாதிரி ஏதோ காரணத்திற்காக 3 மாதத்திற்கு ஒரு தடவை பேங்க்கு வங்கி கட்டணம், பேங்க் சார்ஜ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம கணக்கு இருந்து அதுவாக எடுத்துக்கும். எப்படி நம்ம பணத்துக்கு நம்மக்கிட்ட சொல்லாமலே நம்ம பணத்துக்கு ஒரு வட்டியை போட்டுறாங்க, கூட்டிக்குவாங்க, அதே மாதிரி நம்ம பணத்திலிருந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க ஏதாவது காரணத்தில் வங்கி கட்டணம் அப்படின்னு ஒரு 50 ரூபா 80 ரூபா உங்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள்கிட்ட செக் புக் கொடுத்துருப்பாங்க. புதுசாக ஒரு செக் புக் நீங்கள் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு கட்டணம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு செக் புக் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த செக் புக்குடைய ஒரு காசு 50 ரூபா நம்ம கணக்கில் இருந்து அவங்க கழிச்சுக்குவாங்க, ஒரு 70 ரூபா கழிச்சுக்குவாங்க. இப்போ பேங்க்ல ஒரு 50 ரூபா கழிச்சுட்டாங்க, அப்போ 13,150 தான் நம்ம கணக்கில் இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், பேங்க்ல 13,200 இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பேங்க்ல இந்த கட்டணம் 50 ரூபா கழிச்சது நமக்கு தெரியாது. பேங்க்ல உடனே கூப்பிட்டு இம்ஸ்டாம் வாங்க உங்க கணக்கில் 50 ரூபா நாங்கள் எடுக்க போகலாம்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த 50 ரூபா எடுத்துருவாங்க, எடுத்துட்டு உங்கள் கணக்கில் 13,150 தான் இருக்கும். ஆனால் நம்ம கணக்குப்படி நம்முடைய ரொக்க ஏட்டின் படி 13,200 காட்டுது. ஆனால் வங்கியினுடைய ஏடு இருக்கு இல்லையா, பேங்க் ரெக்கார்ட், வங்கியின் ஏட்டின் படி 13,150 காட்டுது. இது மாதிரி பேங்க்கு கொடுக்குற வட்டி அல்லது பேங்க் நம்ம கணக்கிலிருந்து எடுத்துக்கிற கட்டணம், இப்படி காரணங்களினால் பேங்க்ல இருக்கிற தொகையும் நம்ம ஏட்டில் இருக்கிற தொகையும் ஒரே அமௌண்ட்டாக இருக்காது. இப்போ இது பேங்க்ல 13,150 தான் காட்டுது, நம்ம ரெக்கார்டில் 13,200 காட்டுது. ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்ல போய் அந்த உங்கள் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணும்போது பார்க்குறீங்க, என்ன 50 ரூபா குறையுது, ஓஹோ அதை போட்டிருக்கோம் பேங்க்கு சார்ஜ் 50 ரூபான்னு போட்டிருக்கோம், ஓஹோ பேங்க்கு சார்ஜ்னு 50 ரூபா நம்ம கணக்குலேருந்து எடுத்துட்டாங்க போனதுக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுவரையிலும் உங்கள் ரெக்கார்டும் அவங்க ரெக்கார்டும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும், ஏன் ரொக்க ஏடும் வங்கி பராமரிக்கின்ற வங்கி ஏடும் நாம பராமரிக்கின்ற ரொக்க ஏடும் ஒரே தொகை காட்டுவது இல்லை என்றால், ஒன்று வங்கி நாம் செலுத்தியுள்ள தொகைக்கு வங்கி வாடகை வங்கி வட்டி கொடுக்கும் போது வங்கி நம்முடைய கணக்கிலிருந்து கட்டணத்தை கழித்து கொள்ளும் போது, இதெல்லாம் காரணம்.
வேறு சில காரணங்களும் இருக்கு. இப்போ ஒரு இன்னொரு காரணம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க பேங்க்ல 5000 ரூபாய் போட்டிருக்கீங்க. இப்ப என்ன பண்றோம், மிஸ்டர் ஒருத்தர் பாபு வராது, அவருக்கு நாம ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நாம என்ன பண்றோம், பாபுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு செக் ஒரு காசோலை எழுதி, தாங்க பாபு 2000 ரூபாய் வச்சிங்க, நீங்க போய் என் அக்கௌண்ட்ல இந்த பணத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். உடனே அவர் வந்து சரிங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போறாரு. நாம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட 5000 ரூபாய் நம்ம கணக்குல இருக்கு. இப்ப பாபுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, இப்ப இவர் போய் பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, அப்போ 2000 ரூபாய் குறைஞ்சி நம்ம கிட்ட 3000 தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்மகிட்ட 5000 ரூபாய் இருக்கு, இவருக்கு 2000 ரூபாய் கொடுத்தாச்சு, இப்ப நம்ம கணக்கு நம்ம கணக்குப்படி 3000 தான் இருக்கு. ஆனா பேங்க்ல எவ்வளவு இருக்கு, பேங்க் கணக்குப்படி 5000 இருக்கு. இப்போ ராம் நம்மகிட்ட செக்கை வாங்கிக்கிட்டு நேரம் பேங்க்கு போய் பணத்தை எடுத்துட்டாருன்னு வச்சிங்க, அப்போ நாமளும் 2000 ரூபாய் கழிச்சிட்டோம், பேங்க்கும் 2000 ரூபாய் கழிச்சுட்டு 3000 ரூபாய் போட்டுக்கோ. ஆனா மிஸ்டர் ராம் என்ன பண்றாரு, டைம் ஆச்சு, இன்னைக்கு பேங்க்கு போற டைம் ஆயிடுச்சு, ஓகே நாளைக்கு போட்டுக்கலாம், நாளைக்கு பேங்க்கு போய்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாரு. வெள்ளிக்கிழமைன்னு வச்சுங்க, வெள்ளிக்கிழமை டைம் பார்க்குறான்னு 4 ஆயிடுச்சு, 4 மணி இனிமேல் பேங்க் இருக்காது, மூடிடுவான், ஓகே நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு விட்டுறாரு. அடுத்த நாள் சனிக்கிழமை பேங்க் லீவ் போயிடும், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிடும், அடுத்த நாள் திங்கக்கிழமை, இப்போ தான் பேங்க்கு போய் எடுக்கிறார். அப்போது நம்ம கணக்குப்படி வெள்ளிக்கிழமையே ஃப்ரைடேயே நம்ம கணக்கில் 3000 தான் காட்டும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், 2000 ரூபாய் கொடுத்தாச்சு அப்படின்னு உடனே கழிச்சிடும். ஆனால் நம்மகிட்ட வாங்கிட்டு போனவர் அந்த காசோலையை வங்கியில் செலுத்தி பணமாக இன்னும் மாற்றலை, அல்லது அவங்களுக்கு பணம் இப்போ உடனே தேவையில்லை, சரி ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கோம், நம்மகிட்ட தான் செக் வந்துருச்சு எப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு போகிறாருன்னு வச்சுங்க, அந்த ஒரு வாரம் வரையிலும் நம்ம கணக்கில் 3000 காட்டும், பேங்க் கணக்கில் 5000 காட்டும். ஆக ரெண்டு தொகையும் வித்தியாசமாக இருக்கும். புரியுதா, இது ஒரு காரணம். ஓகே, இது ஒரு காரணம். ஒரு வாரம் கழிச்சு இவர் 2000 பேங்க்ல கொண்டு போய் அந்த செக்கை கொடுத்து காசு வாங்கிக்கிறாரு, 1 வீக் கழிச்சு பேங்க்கு 3000 காட்டிடும். அப்ப அந்த ஒரு வாரம் வரையிலும் நம்ம கணக்கு 3000 காட்டும், பேங்க் கணக்கு 5000 காட்டுது. ஓகே, இப்போ நமக்கு ஒருத்தர் பணம் தரணும், 8000 ரூபாய் பணம் தரணும், அவர் என்ன பண்றாருன்னா செக்கை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துறாரு. உடனே நாம என்ன செய்யறோம், இந்த செக்கு வந்துருச்சு, இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து நம்ம கணக்குல போட்டணும். அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த செக்கை போடணும் அப்படின்னு 8000 செக்கு பேங்க் நம்ம கணக்குல கொண்டு போய் போட போறோம். அப்ப 8000 சேர்த்து நம்ம கணக்குல 11000 காட்டும். ஆனா நம்ம கணக்குல எழுதிட்டோம், ஆனா பேங்க் டைம் பார்க்கறோம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் மறந்துருச்சு, அப்புறம் சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிடும், மறந்துட்டோம், 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. நம்ம கணக்குப்படி 3000 அந்த 8000 கொண்டு பேங்க்ல போடணும், அப்போ 11000 ஆகும். 11000 நம்ம ரெக்கார்டில் காட்டுது, ஆனால் இன்னும் நம்ம பேங்க்ல கொண்டு போய் இந்த செக்கை கொடுக்கல. ஆனால் பேங்க்கு தெரியுமா, நீங்கள் 8000 செக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. அப்போ பேங்க் ரெக்கார்டில் 3000 தான் காட்டும், நம்ம ரெக்கார்டில் 11000 காட்டும். ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறான், ஐயோ இந்த செக்கு மறந்துட்டோமே அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு கொண்டு போய் அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்க. பேங்க் என்ன பண்ணும், அந்த செக்கை அந்த ஆளுக்கு அனுப்பி அவர்கிட்ட இருந்து 8000 வசூல் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நம்ம கணக்குல 8000 ஏற்றுவாங்க. பேங்க் கொண்டு போய் நீங்க கொடுத்த உடனே எழுதிக்காது, அதை வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த கணக்கை அனுப்பி 8000 அவர்கிட்ட வசூல் பண்ணி ஒரு நாள் ஆகும், வசூல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வசூல் ஆயிடுச்சு, நம்ம கணக்கில் 8000 சேர்க்கும். அப்போ அந்த இடைப்பட்ட காலம் நாம செக் வந்தோடனே 8000 ஏற்றுறோம், அடுத்த நாளே கொண்டு போய் போட்டுறோம்னு வச்சுங்க, அடுத்த நாள் கொண்டு போய் போடுறோம், பேங்க் என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பி அந்த பணத்தை வசூல் பண்ணிட்டு தான் நம்ம கணக்கில் ஏற்றோம். அது வரைக்கும் அந்த 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் வரைக்கும் நம்ம கணக்கில் 11000 காட்டும், பேங்க் கணக்கில் 3000 தான் காட்டும்.
ரெண்டு நாள் கழிச்சு அந்த தொகை வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் என்ன பண்ணும், அப்போ 8000 சேர்த்துக்கிட்டு 11000 காட்டும். அப்போ அந்த ரெண்டு நாள் வரையிலும் அல்லது அந்த மூணு நாள் வரையிலும் அல்லது அந்த ஒரு நாளைக்கு நம்ம கணக்கில் ஒரு அமௌண்ட்டு காட்டும், பேங்க் கணக்கில் வேற ஒரு அமௌண்ட்டு காட்டும். ஓகேயா? இது இப்போ நம்முடைய நண்பர் ஒரு 5000 பணம் தரணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் பணம் கட்டிடுறேன்னு சொல்லிடுறாரு. நாமளும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டோம். அவர் நம்ம அக்கௌண்ட்டில் கட்டிடுறாரு, ஆனால் அவர் கட்டினது நமக்கு தெரியல. அப்போ நம்ம கணக்கில் அவர் வந்து ஒரு 5000 வச்சுக்கலாம், 5000 கட்டிடுறாரு. அப்போ பேங்க்கு என்ன பண்ணணும்னா, 11000 இருந்துச்சு, மிஸ்டர் எக்ஸ் வந்து நம்ம கணக்கில் 5000 பணம் கட்டிட்டார். அப்போ பேங்க்குக்கு 5000 பணம் வந்துருச்சு நம்ம பேரில். அதனால என்ன பண்ணோம், 11000 இந்த ஆள் ராம் பேரில் 11000 இருக்குது. இப்போ இன்னொரு ஆள் வேறு 5000 பணம் கட்டிட்டான். அப்போ பேங்க் வந்து 16000 வச்சோம். ஆனால் அந்த ஆள் பேங்க்கில் பணம் கட்டின, நம்ம பேரில் 5000 பணம் கட்டினதை நமக்கு சொல்லலை. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கணக்கில் 11000 தான் காட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம அவர் தரணும் நமக்கு 5000 நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவன் ஏற்கனவே நமக்கு அக்கௌண்ட்டில் கட்டிட்டான், அவனும் நமக்கு சொல்லலை. அதனால நம்ம கணக்கு படி 11000 தான் இருக்கும், பேங்க் வந்து அந்த 5000 வாங்கிட்டதுனால அது 16000 காட்டும். இப்படி நமக்கு செலுத்த வேண்டிய தொகையை நேரடியாக நம்முடைய வாடிக்கையாளர் கணக்கில் செலுத்தி விடுகிறார். அது ஒரு காரணம். நாம் ஒரு காசோலையை வங்கியில் வசூலிக்கிறதுனால செலுத்திடுறோம், ஆனால் அது இன்னும் வசூலிக்கப்படவில்லை, அது ஒரு காரணம். இப்படி பல பல காரணங்கள். வங்கி நம்முடைய நம்முடைய இருப்புக்கு வங்கி வட்டி போடுகிறது, அது ஒரு காரணம். நம்முடைய நம்ம அது வங்கி அளிக்கின்ற சேவைக்காக வங்கி ஒரு கட்டணத்தை நம்முடைய கணக்கிலிருந்து எடுத்து கொள்கிறது, இது ஒரு காரணம். இப்படி பல 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 காரணங்களினால் வங்கியில் இருக்கின்ற தொகையும் நம்முடைய ஏட்டில் காட்டுகின்ற தொகையும் வேறுபாடாக இருக்கும். இப்போ நாம் என்ன செய்யறோம், நம்ம கணக்கில் 11000 தான் இருக்குது, ஆனால் பேங்க் கணக்கில் 16000 இருக்குதுன்னு வச்சுங்க. நாம் என்ன செய்யணும், ஐயோ ஒருத்தருக்கு 12000 கொடுக்கணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், 11000 தாங்க இருக்குது, அப்போ நமக்கு தெரியாது எப்படி 12000 கொடுக்க முடியும். இப்போ இப்படி உள்ட்டமாக எடுத்துங்க, நம்ம கணக்கு 8000 காட்டுது, அப்போ 8×3=11 வச்சுக்கோம். இது 11×5=16 காட்டிட்டு இப்போ ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கணக்குப்படி தொகை குறைவாக காட்டுகிறது, ஆனால் வங்கியில் இருக்கிற கணக்குப்படி என்ன இருக்கும், தொகை கூட இருக்கும். இப்போ வேறு சில காரணங்கள்னால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொகை கூட இருக்கும், பேங்க்ல இருக்கிற தொகை குறைவாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொகை கூட இருக்குன்னு வச்சுங்க, 16000 இருக்கு, ஆனால் பேங்க்ல 11000 தான் இருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது. சரி, இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒரு இன்சூரன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு மாதம் பேங்க்கில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, சில ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, மாதம் மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே எங்களுக்கு என் பேரில் அந்த இன்சூரன்ஸ், நீங்கள் மாதம் மாதம் இன்சூரன்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு கை இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு கை இன்சூரன்ஸ் உங்களுக்கு 5000 நீங்கள் பேங்க்கில் எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் என்னுடைய பேரில் இன்சூரன்ஸு 5000 நீங்கள் கட்டிடு, என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து கட்டிடுன்னு நீங்கள் பேங்க்குக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, பேங்க் என்ன பண்ணுனா, 3 மாதத்துக்கு 1 தடவை நம்மகிட்டருந்து பணத்தை எடுத்து கட்டிக்கிட்டே இருக்கு, 8000 வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு. இப்போ 3 மாதத்துக்கு 1 தடவை 8000 கட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு இன்னைக்கு வந்துருச்சு, பேங்க் என்ன பண்ணோம், 8000 எடுத்து கட்டிடுது. ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, 3 மாதத்துக்கு 1 தடவை என் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து இன்சூரன்ஸுக்கு கட்டிடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணால், கட்டும். இப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் பேங்க் என்ன பண்ணோன்னா, ஒரு சார்ஜ்,
ஒரு கட்டணம் வசூலிக்கும், ஒரு 20 ரூபா உங்கள் கணக்கு வந்து எடுத்துக்கும் வச்சுக்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ 8000 ரூபாய் எடுத்து கட்டிடுச்சு, 3 மாதத்துக்கு ஒருக்கும் அது கட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இல்லை கட்ட வேண்டாம்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்கும் உங்கள் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து 8000 ரூபாய் 8000 ரூபாய் நீ தானே சொன்ன கட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 மாசத்துல எந்த தேதியில் அது கட்டி இருக்குன்னு நமக்கு தெரியல, கட்டிடுச்சு. இப்போ பேங்க் கணக்குல 8000 ரூபா தான் நம்ம பேர்ல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், நம்ம கணக்குப்படி 11000 ரூபாய் இருக்கு. நாம என்ன பண்றோம், ஓகே நம்மகிட்ட 11000 ரூபா பணம் இருக்கியா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒருத்தருக்கு 10000 ரூபா பணம் தர வேண்டியது இருக்கு. நாம ஒன்று என்ன பண்ண, எவ்வளோ பார்த்தோம்னா 10000 ரூபா இந்தா வச்சுக்க, 10000 ரூபா செக் ஒன்று கொடுத்து நீ போய் பேங்க்ல எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு செக்கை கிழிச்சு கையில் கொடுத்து 10000 ரூபா என் கணக்கில் 11000 ரூபா இருக்குது, இந்த 10000 ரூபா நீ போய் பேங்க்கில் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். ஆனால் பேங்க் என்ன பண்ணுவோம், அங்கே 8000 தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், யோ 10000 ரூபாய்க்கு நீங்கள் செக் கொண்டு வந்திருக்கீங்க, அந்த ஆள் கணக்கில் 8000 ரூபா தான் பணம் இருக்குது என்று அந்த காசோலைக்கு தொகையை கொடுக்க வங்கி மறுத்து விடும். அப்போ அந்த ஆள் உங்களை என்ன நினைப்பான், ஏன்னா பேங்க்கில் காசே இல்லை ஆனால் இவன் என்னடா செக்கு நமக்கு கொடுத்து நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. அதனால பல காரணங்களினால் வங்கியில் இருக்கின்ற தொகையும் நம்முடைய கணக்கில் வங்கியில் இருக்கின்ற தொகையும் நம்முடைய கணக்குப்படி நம் ஏட்டில் இருக்கின்ற தொகையும் பல காரணங்களினால் வித்தியாசப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சரி இப்போ இன்னொன்று நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10000 ரூபாய் கொண்டு போய் பேங்க்கில் கட்டுறீங்க. உடனே நான் என்ன செய்கிறேன், 10000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் கட்டிட்டோம் அப்படின்னா 11000 ப்ளஸ் 10000 21000 ரூபா நம்ம கட்டிடுறோம். நம்ம எம் ராங். ஆனால் பேங்க் என்ன பண்ணுன்னா, அந்த டைப் படிக்கிறவன் எம் ராங்கிறது பார் எஸ் ராம்னு அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. பேச்சு சொல்கிறோம், அது எஸ் ராம் கணக்கில் போய் இந்த 10000 ரூபாய் ஏறிடும். நாம் என்ன பண்ணுவோம், பேங்க்கில் 10000 ரூபாய் போடாது 21000 ரூபாய் இருக்குன்னு நினச்சிக்குவோம். ஆனால் பேங்க்குக்கு அது அவன் டைப் படிக்கிறவங்க தானே, டைப் படிக்கும்போது எம் ராம் அப்படிங்கிறது எஸ் ராம் அப்படின்னா அடிச்சுட்டாங்க. அப்போ எஸ் ராம் அப்படின்னு பார்த்துட்டு எஸ் ராம் அப்படின்னா 10000 ரூபாய் எஸ் ராம் கட்டிட்டாரு அப்படின்னு அவன் கணக்கில் எழுதி விட்ருவாங்க. ஆக நம்முடைய 10000 ரூபாய் அவன் கணக்குக்கும் போயிடுச்சு. அப்போ நமக்கு இது தெரியாது, இந்த தப்பு நடந்திருக்குன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு 3 நாளைக்கு ஒருக்க, ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனி, இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பார்த்தா நமக்கு எவ்வளோ பேங்கில் பணம் இருக்குன்னு நமக்கு தெரியும், கூட குறைச்சிருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரு 10 செக்கு கொடுத்துருப்பாங்க, 10 பேர்லேருந்து செக் வாங்கியிருப்பாங்க, இந்த செக்கை கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, புதுசு புதுசாக நிறைய பேருக்கு செக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 10 செக் கொடுப்பாங்க, நாளைக்கு 12 செக் கொடுப்பாங்க, அடுத்த நாள் 5 செக் கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய செக்கில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்ததெல்லாம் வந்து பேங்க்கில் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, பணம் இருக்கிறதையும் பேங்க்கில் கட்டுவாங்க, செக்கில் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பேங்க்கில் ஆக்சுவலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாது. இன்னைக்கு 10 செக் கொடுத்துருக்கோம், 4 பேர் தான் பேங்க்கில் போய் எடுத்திருப்பான், இன்னொரு 6 பேர் எடுத்தே இருக்க மாட்டான். அப்போது பேங்க்கில் வேறு அமௌண்ட் காட்டும், நம்மகிட்ட வேறு அமௌண்ட் காட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, யார் யார் இந்த பேங்க்கு போய் பணம் எடுத்துக்கல, செக்கு கொடுத்தாலும் யார் யார் இன்னும் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கலை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு கண்டுபிடிச்சி ஏன் அந்த வித்தியாசம் வருது என்பதை நாம் சரிக்கட்டி வச்சுக்கணும். இதுக்கு தான் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படின்னு பேர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல காரணங்களினால் நம்முடைய ஏடும் நம்முடைய பெயர் இருக்கின்ற வங்கியில் காட்டுகின்ற ஏட்டிலும் உள்ள தொகை பல காரணங்களினால் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசத்தை அவ்வப்பொழுது நாம் சரிக்கட்டி பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படின்னு பேரு. இதை இங்கிலீஷ்ல பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் விடுங்க. இப்போ கணக்கு வெரி 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 சிம்பிள். இப்போ எடுத்துக்காட்டு 1, பாடம் 8, எடுத்துக்காட்டு 1. பாடம் 8
எடுத்துக்காட்டு ஒன்று, பக்கம் எத்தனாவது பக்கம், 178வது பக்கம். பக்கம் 178, இந்த கணக்கு நம்ம போடப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், கீழ்கண்ட தகவல்களில் இருந்து 2017 மார்ச் 31 அன்று வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரி. அப்போ 2017 மார்ச் 31 நாளுக்கான வங்கி சரிக்கட்டும் பட்டியல், வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படின்னு தலைப்பை எழுதிட்டு இப்படி ஒரு கோடு போடணும். அவ்வளவுதான் அட்டவணை. இப்போ கொடுத்துருக்காங்க, வங்கியில் வைப்பு செய்த காசோலை வசூலித்து வரவு வைக்கப்படாதது, விடுத்த காசோலை செலுத்துகைக்கு இதுவரை முன்னிலைப்படுத்தப்படாதது, வங்கியால் பிடித்தம் செய்யப்பட்ட வட்டி, நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய வாடகை, ரொக்க ஏட்டின்படி இருப்பு. இப்போ ஒரு இருப்பு கொடுத்துருவோம். இப்போ என்ன கொடுத்துருக்கான், ரொக்க ஏட்டின்படி இருப்பு எவ்வளவுன்னு கொடுத்தாச்சு. ரொக்க ஏட்டின்படி இருப்பு எவ்வளவு கொடுத்துருக்கு, 300 ரூபா கொடுத்துருக்கு. இதை போட்டுக்கணும். இங்கே கூட்டுக, இங்கே கழி அப்படின்னு போட்டுட்டு இப்போ ரொக்க ஏட்டின்படி இருப்பு கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு வங்கி ஏட்டின்படி இருப்பு கண்டுபிடிக்கணும். வங்கி ஏட்டின்படி இருப்பு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் செய்யணும், இதனையே கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்க, வங்கியில் வைப்பு செய்த காசோலை வசூலித்து வரவு வைக்கப்படாதது 500 ரூபா. ஒரு காசோலையை பேங்க்ல கொண்டு போய் நீங்க போட்டுறீங்க, பேங்க்ல ஒரு காசோலை கொடுத்துறீங்க, அதாவது நமக்கு ஒரு ஆள் கொடுக்கணும் பணம், அவர் நமக்கு ஒரு செக் கொடுத்துறாரு, 500 ரூபாய்க்கு செக் காசோலை கொடுத்துறாரு. இந்த செக்கை கொண்டு போய் நீங்க என்ன செஞ்சுறீங்க, பேங்க்ல போட்டுறீங்க. போட்ட உடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்க, சரி நம்ம பேங்க்ல 300 ரூபா இருக்கு, இந்த 500 ரூபாய் கொண்டு போட்டாச்சு, 500 + 300 எண்ணிடுவீங்க, எழுதிடுவீங்களா இல்லையா? ஆனா பேங்க் என்ன பண்ணும், அந்த தொகையை அந்த ஆள் கணக்குல இருந்து 500 ரூபாய் வசூல் பண்ணினதுக்கு அப்புறம்தான் பேங்க் என்ட்ரி பண்ணும். அப்ப அது வரைக்கும் பேங்க்ல வேற அமௌண்ட்டு, நம்ம இதுல வேற அமௌண்ட்டு. ஓகே, இது புரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் இப்போ யோசிச்சு பாருங்க, நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த 500 ரூபா காசோலை நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுக்குறாரு, இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டோம். போடும்போது நாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செயல் நடக்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த ஒரு செயல் நடக்குதுன்னு வச்சுங்க, இது நாம் செய்கிறோமா பேங்க் செய்தாலும் பார்க்கணும். ஒருத்தன் காசோலை செக்கு நம்மகிட்ட கொடுக்குறான், இதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல போடுறோம். பேங்க்ல போட்ட உடனே நாம நம்முடைய ரொக்க ஏட்டுல இந்த 500 ரூபாய் என்ன பண்ணுவோம், கூட்டுவோம் இல்லையா? ஞாபகம் வச்சுங்க, கூட்டத்தான் செய்வோம். ரிமம்பர், என் கணக்குல 300 ரூபா பேங்க்ல இருக்குங்க, பேசாம இருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட 500 ரூபா, சார் உங்களுக்கு 500 ரூபா பணம் தரணும் சொன்னானு இருந்தாங்க அப்படின்னு செக் கொடுக்குறாரு. நான் இந்த செக்கை என்ன பண்றேன், ஓகே என் கணக்குல கொண்டு போய் பேங்க்ல போட்டுறேன். அப்ப நான் என்ன செய்வேன், நம்மகிட்ட ஏற்கனவே 300 ரூபாய் இருக்கு, இந்த செக்கை கொண்டு பேங்க்ல போட்டாச்சு, அப்போ 300 ரூபாய் இது ஒரு 500 சேர்ந்து 800 ரூபான்னு நம்ம ரொக்க ஏட்டில் எழுதிடுவேன். 300 ரூபாய் 500 ரூபாய் சேர்த்து 800 ரூபான்னு எழுதிடுவேன். ஆனால் பேங்க் என்ன பண்ணும், இந்த 500 ரூபாய அந்த ஆள் கணக்குல இருந்து வசூல் பண்ணினதுக்கு அப்புறம்தான் பேங்க் என்ட்ரி பண்ணும். அதெல்லாம் விடுங்க, பேங்க் என்ட்ரி பண்ணணும். நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல செக்கு வாங்குகிறோம், பேங்க்ல போடுறோம், நம்ம கணக்கில் ஏற்றிட்டோம், ஆனால் பேங்க்கு இன்னும் ஏறலை. ஓகே, இப்போ நம்ம கணக்கில் என்ன பண்ணியிருப்போம், கூட்டியிருப்போமா குறைச்சிருப்போமா, கூட்டியிருப்போம் இல்லையா, 500 ரூபா கூட்டியிருப்போம். நம்ம இந்த இப்போ இது ரொக்க ஏடான்னுலாம் பார்க்கணும், மேலே இருக்கிற ஏட்டில் இந்த ஏட்டில் கூட இருந்தால் கழிக்கணும். நான் சொல்கிற ரூலை மாத்திரம் பார்த்துங்க,
மேல இருக்கிற ஏட்டுல பணம் கூட இருந்தா ஆப்போசிட், கூட இருந்தா கழிக்கணும், குறையா இருந்தா கூட்டணும். மேல இருக்கிறது ஆப்போசிட், ஆப்போசிட். சரி, கீழே இருக்கிறது, கீழே இருக்கிறதுல கூட இருந்தா கூட்டணும், கீழே இருக்கிறதுல குறைவா இருந்தா கழிக்கணும். சேம் சைட். இந்த ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கவே போதும். புக்ல வந்து இதை கூட்டுக, இதை கழிக்க, எதை கூட்டணும், எதெல்லாம் கழிக்கணும்னு உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஷன் விட்டுருங்க, நான் சொல்றேன். மேல இருக்கிற ஏட்டின் படி பணம் கூட இருந்தா கழிச்சுக்குங்க, குறைச்சலா இருந்தா கூட்டிக்குங்க. கீழே இருக்க ஏட்டின் படி பணம் கூட இருந்தா கூட்டுங்க, கூட இருந்தா கூட்டணும். சேம் சைட். கீழே இருக்கிற ஏட்டின் படி பணம், எந்த ஏடு நான் சொல்லல, ரொக்க ஏடு, வங்கி ஏடுலாம் சொல்ல, சில சமயங்களில் வங்கி மேலே போயிடும், சில சமயங்களில் ரொக்க ஏடு கீழே வந்துடும், கணக்கில் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. மேலே இருக்கிற ஏட்டில் கூட இருந்தால் கழிக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். கீழே இருக்கிற ஏட்டில் கூட இருந்தால் கழிக்கணும், குறைச்சலாக இருந்தால் ஐம் சாரி, கூட இருந்தால் கூட்டணும், குறைச்சலாக இருந்தால் கழிக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். இப்போ இந்த 500 ரூபா கதைக்கு வருவோம். இந்த 500 ரூபா நம்ம நண்பர் பணம் கொடுக்குறாரு, பேங்க்கில் கொண்டு போய் நம்ம கணக்கில் போட்டுட்டோம். உடனே நான் என்ன பண்ணியிருப்பேன், 500 ரூபா கூட்டியிருப்பேனா இல்லையா? அப்போ கூட்டின உடனே நான் என்ன செய்யணும் இல்லையா? மேலே இருக்கிறது ஆப்போசிட்டை, இங்கே கூட இருக்கு, அப்போ நான் கழிக்கணும். அப்போது வங்கியில் செலுத்திய காசோலை 500 ரூபா. ஒரு என்ட்ரி ஆச்சா? அடுத்தது வங்கியால் பிடித்தம் செய்யப்பட்ட வட்டி 100 ரூபா. வங்கி நம்ம கணக்கில் இருந்து 100 ரூபா வட்டி பிடித்தம் செய்யுதுன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம கணக்கில் இருந்து 100 ரூபா பிடிச்சிக்குது அப்படின்னாக்க கூட்டியிருப்பாங்களா குறைச்சிருப்பாங்களா? சின்ன விஷயம் தானே. இது யார் செய்கிறா? நம்ம செய்யலை, பேங்க் தான். வங்கி 100 ரூபா வட்டி அப்படின்னு பிடிச்சிக்குது, பிடிச்சிக்கிட்டுன்னா என்ன செய்யும், குறைச்சிக்கிச்சு. அப்போ வங்கியில குறைவா இருக்கு. அப்போ வங்கி என்ற ஏட்டுல 100 ரூபா குறையா இருக்கு. இப்போ வங்கி என்பது கீழே இருக்கு, கீழே இருக்கிறதுல குறையா இருக்கு. கீழே இருக்கிற ஏட்டுல குறைவா இருந்தா என்ன செய்யணும், சேம் சைட், குறையா இருந்தா குறைக்கணும், கூட்டம்னா கூட்டல்ல போடணும். அப்போ இதுல குறைவா இருக்கு, அதனால என்ன பண்ணணும், கழித்தல்ல 100 ரூபா போடணும். ஓகேயா? நிலை அறிவுறுத்தலின் படி வங்கி செலுத்திய வாடகை 200 ரூபா. நிலை அறிவுறுத்தல் அப்படின்னா நீங்க ஏற்கனவே பேங்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க, மாதம் மாதம் 1ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி எனக்கு வாடகை 200 ரூபா கட்டிடு அப்படின்னு சொன்னீங்க, கட்டிங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ பேங்க் செய்ய, உங்க காசு எடுத்து கொடுக்குறது தானே, பேங்க் கொடுத்தோம். 200 ரூபா நிலை அறிவுறுத்தல் அப்படின்னா நீங்க பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேர். நீங்க பேங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறீங்க, எழுத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் இந்த தேதியில் இந்த நபருக்கு இவ்வளவு தொகை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு நீங்க பேங்க்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குறிப்பிட்ட தேதியில அந்த நபருக்கு அந்த தொகையை பேங்க் கொடுத்துரும். இப்படி நீங்க ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, வாடகை 200 ரூபா. அந்த ஆளு நம்மகிட்ட வந்து கேட்டு நமக்கு மறந்து போயிடும், பேங்க்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ பேங்க்கு 200 ரூபா கொடுத்துருச்சு, இப்போ பேங்க்கு கொடுத்துருச்சு, இதில் தான் என்ட்ரியா இருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம மறந்துருக்கோம். பேங்க்கு கொடுத்துருச்சு, பேங்க் கொடுத்துருச்சுன்னா பேங்க் அந்த தொகையை கூட்டி இருக்குமா கழிச்சிருக்குமா? நம்ம பணம் பேங்க்ல 1000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்றீங்க அந்த ஆளுக்கு 200 ரூபா கொடுத்துருன்னு சொல்லிடுறீங்க. இப்போ பேங்க் என்ன பண்ணிவிடுவோம், 200 ரூபா கொடுத்துரும். கொடுத்த உடனே 1000 ரூபா இருக்கிற பணத்தில் 200 ரூபாய் அது என்ன பண்ணுவோம், கழிச்சிருமா இல்லையா? அப்போ பேங்க்ல இருக்கிற தொகை 200 ரூபா கழிச்சிடும், இங்கே குறைவா இருக்கு. அப்போ கீழே இருக்கிற தொகை குறைவா இருந்தா கழிக்கணும், சேம் சைடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாடகை, நிலை அறிவுறுத்தலின் படி வாடகை செலுத்தியது 200 ரூபா. எப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கவனிச்சுட்டே வாங்க. ஏன் கழித்தல்ல, ஏன்னா கழித்தல்ல ஏன் போறேன் அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்னு, நிலை அறிவுறுத்தலின் படி
இன்னும் ஒன்று நான் விட்டு போச்சு, விடுத்த காசோலை செலுத்துகைக்கு இதுவரை முன்னிலைப்படுத்தாதது 1000 ரூபா. விடுத்த காசோலை அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு காசோலை கொடுத்துறீங்க, விடுத்த காசோலைனா கொடுத்த காசோலை, நீங்க ஒருத்தருக்கு 1000 ரூபா காசோலை கொடுத்துறீங்க, கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த ஆளு இன்னும் பேங்க்ல போய் அந்த 1000 ரூபாய் வசூல் பண்ணல. அப்ப நம்ம காசோலை 1000 ரூபாய் கொடுத்த உடனே நாம என்ன பண்ணிருப்போம்? நாம தான், இன்னும் நம்ம தான் பேங்க்கே போலையே. விடுத்த காசோலை, நாம கொடுத்த காசோலை செலுத்துகைக்கு இன்னும் போய் பேங்க்ல செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படல, இன்னும் கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து அந்த பணத்தை வாங்கிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேங்க் இன்னும் ஒண்ணு என்ட்ரி பண்ணல. நாம ஒரு காசோலை கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 5000 ரூபாய் பேங்க்ல வச்சிருவோம், ஒருத்தருக்கு 1000 ரூபாய் செக் கொடுத்துறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 5000 ல அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, 5000 ல 1000 ரூபாய் குறைச்சிருவோமா இல்லையா? அப்ப நம்ம ஏட்டின் படி 1000 ரூபாய் குறைவாக இருக்கும். அப்போ ரொக்க ஏட்டின் படி 1000 ரூபாய் குறைவா இருக்கு. இந்த இதுல ஆப்போசிட் சொல்லிருக்கேன், இதுல குறைவா இருந்தா என்ன பண்ணலாம்? கூட்டணும், கூடனா கழிக்கணும். அப்போ இது குறைவா இருக்கு. அப்போ விடுத்த காசோலை, நாம கொடுத்த காசோலை 1000 ரூபாய், அவ்வளவுதான். இதுதான் என்ட்ரி. எதை கூட்டணும் எதை கழிக்கணும்னு நெற்று பண்ண வேண்டாம். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா ஈஸி. இப்ப பாருங்க, இப்ப கூட்டல்ல இது ஒண்ணுதான் இருக்கு, 1000 ரூபாய் கூட்டிடுங்க. இப்ப இந்த 1300 ரூபாய் கூட்டிடுங்க, 1300. கழித்தல்ல எவ்வளவு இருக்கு? 500, 100, 600, 600, 200. இது வந்து கழிக்க. அப்போ 1300 ல 800 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா 500 ரூபாய். நம்ம ஏட்டின் படி 300 ரூபாய் காட்டும், வங்கி ஏட்டின் படி எவ்வளோ காட்டும்? 500 ரூபாய் காட்டும். இப்படி நீங்கள் கணக்கு போட்டுட்டிங்கன்னா இது கரெக்ட். நம்ம ரொக்க ஏட்டின் படி 300ம் வங்கி ஏட்டின் படி 500ம் காட்டியிருந்தால் இந்த கணக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது எடுத்துக்காட்டு 1. அடுத்தது எடுத்துக்காட்டு 2, அதுவும் இதே பக்கம்தான். எடுத்துக்காட்டு 2, எடுத்துக்காட்டு 2 பக்கம் 178. இப்ப பாருங்க, செந்தாமரை நிறுவனத்தின் 2018 மார்ச் 31 என்ற ரொக்க ஏட்டின்படி வங்கி பத்தியானது ₹40,000 பற்றிருப்பை காட்டியது. அப்போ ரொக்க ஏட்டின்படி இருப்பு, ரொக்க ஏட்டின்படி இருப்பு 40,200 ரூபாய் காட்டுது, 2018 மார்ச் 31 அப்போ இதெல்லாம் எழுதணும். 2018 மார்ச் 31 என்று செந்தாமரை நிறுவனத்தின் வங்கி சரிக்கட்டும் பதிவு அப்படின்னு முதல்ல மேலே எழுதணும். எழுதிட்டு இப்படி போடணும், போட்டுட்டு கூட்டுக கழிக்க போட்டுட்டு இப்போ ரொக்க ஏட்டின் படின்னு கொடுத்தாச்சுன்னா வங்கி ஏட்டின் படி கண்டுபிடிக்கணும். ஒன்று, 2018 மார்ச் 29 அன்று வங்கியில் 2240 செலுத்திய காசோலை 2018 ஏப்ரல் 4 அன்றுதான் வங்கியால் வரவு வைக்கப்பட்டது. 2240 ரூபாய்க்கான செக், ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு காசோலை கொடுக்குறாரு, நாம் அதை கொண்டு போய் பேங்க்கில் போடுறோம். போட்டோடனே என்ன பண்ணுவோம்? நம்ம கணக்கில் 40,200 ரூபாய் இருக்குது. இப்போ ஒருத்தர் 2400 ரூபாய் கொடுக்குறான், கூட்டுத்த உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம கூட்டுவோம். அப்போ ரொக்க ஏட்டின் படி எப்படி இருக்குது? கூட இருக்குது. ஆனால் பேங்க் என்ன பண்ணுதுன்னா இப்போ நமக்கு மார்ச் 31 தேதிக்கு என்னென்னு தான் ஆனால் ஏப்ரல் 4 தேதி தான் பேங்க் வந்து அந்த பணத்தை வசூல் பண்ணி நம்ம கணக்கில் வைக்கிதுன்னு சொல்கிறோம்.
மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நாம் ஒரு செக்கை பேங்க்ல போட்டிருக்கோம், நம்ம கணக்கில் கூட்டிட்டோம், ஆனால் பேங்க்குல கூட்டலை. பேங்க்கு 2024ஆம் தேதி தான் அது பேங்க் செய்யுது. நமக்கு மார்ச் 31 வரைக்கும் நம்ம ஏட்டில் கூட இருக்கு, பேங்க் ஏட்டில் குறையா இருக்கு. அதை விட்டுருங்க, நம்ம ஏட்டில் தொகை கூட இருக்கு, ரொக்க ஏட்டின் படி இந்த 2024 கூட இருக்கு. மேல இருக்கிற ஏடு, நான் ரொக்க ஏடா வங்கி ஏடான்னு சொல்லலை, மேல இருக்கிற ஏட்டில் கூட இருந்தா கழிக்கணும், குறைச்சிருந்தா கூட்டணும். சொல்லிட்டு ரூல். அப்போ ரொக்க ஏட்டின் படி 2024 கூட இருக்கு. ஏன்னா ஒரு காசோடைய பேங்க்ல கொண்டு போய் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிற பணத்தில் 2024 கூட்டுவோம். ஆனால் பேங்க்கு 4ஆம் தேதி தான் வசூல் பண்ணி நம்ம கணக்கில் கூட்டுது. ஆனால் மார்ச் 31 வரைக்கும் நம்ம தான் கூட்டிருக்கோம். அப்போ நம்மகிட்ட தொகை 2024 நம்ம ரொக்க ஏட்டில் கூட இருக்கு, நம்ம மேல இருக்கிற ஏட்டில் கூட இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். மேல இருக்கிற ஏட்டில் கூட இருந்தால் கழிக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். ஆப்போசிட்னு சொல்லிட்டு இப்போ வங்கியில் செலுத்திய காசோலை, வங்கியில் செலுத்திய காசோலை 2240 கழித்ததை எழுதிட்டாங்க. அடுத்தது இணைய வங்கி வாயிலாக செலுத்திய 180 ரொக்க ஏட்டில் 2 முறை பதியப்பட்டது. இப்போ இணைய வங்கியின் வாயிலாக செலுத்திய 180 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இணைய வங்கியின் வாயிலாக ஒருத்தருக்கு நம்ம 180 பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தோடனே என்ன பண்ணுறோம், 180 நம்ம பேங்க்கில் 180 கொடுத்துருங்க, பேங்க்கில் இணைய வங்கி இல்லையா, அது என்ன பேங்க்கு, நெட் பேங்கிங், நெட்டில் இன்டர்நெட்டில் வந்து நம்ம கணக்கில் 180 இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்க. நீங்கள் கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டீங்க, நம்ம ஏட்டில் பணம் குறையுமா இல்லையா, ஒருத்தருக்கு 180 பணம் கொடுத்தாச்சுன்னா நம்மளும் குறையும். ஆனால் இது இணையத்தில் கொடுக்குறீங்க, அதனால நம்ம கணக்குலையும் குறையும், பேங்க்கில் இருக்கிற கணக்குலையும் 180 குறையும், ரெண்டும் சரியாக போச்சு. ஆனால் 180 தானே நீங்கள் எழுதணும், 180 ஒருத்தர் கொடுத்துட்டு நீங்கள் 2 தடவை என்ன பண்ணிட்டீங்கன்னா, 2 முறை நீங்கள் எழுதிட்டீங்க. அப்போது ஒருத்தருக்கு 180 பணம் கொடுத்தா நம்ம கூட்டுவோமா கழிப்போமா, ஒருத்தருக்கு 180 பணம் கொடுக்குறீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிற பணத்தில் 180 ஒருத்தர் கொடுத்தாச்சுன்னா குறையுமா இல்லையா, 180 குறையிறதுக்கு வர நம்ம 2 தடவை 180 கழிச்சிட்டோம். ஆனால் பேங்க் என்ன பண்ணோம், 1 தடவை தான் கழிக்குது. அப்போது 1 தடவை 2க்கும் சரியாக போச்சு, ஆனால் நம்ம அடிஷ்னலாக கூடுதலாக 180 தவறுதலாக நாம் கழிச்சிட்டோம். அப்போ நம்ம ஏட்டில் 180 எப்படி இருக்கு, குறைவாக இருக்கு. மேல இருக்கிற ஏட்டில் குறைவாக இருந்தால் இந்த ஏட்டில் குறைவாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம கூட்டலில் போடணும். இது என்ன தொகை, இணைய வங்கியின் மூலமாக செலுத்தப்பட்டது, இணைய வங்கி மூலமாக 2 முறை செலுத்தப்பட்டது, இணைய வங்கி மூலம் 2 முறை செலுத்தப்பட்டது, 2 தடவை. சும்மா அந்த டீட்டெயிலும் எழுதிக்கிங்க, 180 புரியுதா, ஏன் கூட்டலில் போடுறோம், ஏன் கூட்டுதலில் போடுறோம், ஏன் கழிக்கலில் போடுறோம், இதுதான். 1 தடவை தான் செய்யணும், 2 தடவை செஞ்சிட்டீங்க, அப்போ 2வது தடவை செஞ்சது தப்பு, 2வது தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கழிச்சிட்டோம், நம்ம தொகையில் 180 கழிச்சிட்டீங்க, அடிஷனல் கூடுதலாக கழிச்சிட்டீங்க. அப்போ இதில் கழித்தல், அப்போ கூட்டலில் போடணும், மேலே இருக்கிற ஏட்டில் கூட்டுச்சுன்னா கழிக்கணும், கழிச்சிச்சுன்னா கூட்டணும், இங்கே கழிச்சாச்சு அப்போ கூட்டாளில் போட்டணும். 3, ₹500 மதிப்புள்ள காசோலை, மதிப்புள்ள காசோலை நிறுவனம் செலுத்த வேண்டிய கடனுக்காக விடுக்கப்பட்டு ரொக்க ஏட்டில் 2018 மார்ச் 31க்கு முன்னர் பதியப்பட்டது, ஆனால் அந்நாள் வரை வங்கியில் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. ₹500 மதிப்புள்ள காசோலை நிறுவனம் செலுத்த வேண்டிய கடனுக்காக, நாம் ஒருத்தருக்கு 500 கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, நாம் என்ன பண்ணிட்டோம், 500 கொடுத்துட்டோம், காசோலையாக கொடுத்துட்டீங்க. காசோலையாக கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு பணம், நம்மகிட்ட இருக்கிற பணத்தை செக், பேங்க்கில் இருக்கிற பணத்துக்கு ஒரு 500 அவருக்கு செக் கொடுத்தாச்சுன்னா நம்ம ரொக்க ஏட்டில் குறைச்சிருவோமா இல்லையா,
இப்போ நான் 5000 பாக்கியத்தில் வச்சுருக்கேன், ஒருத்தருக்கு 800 கொடுக்கணும், உடனே நான் எடுத்து 800 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், குறையுமா இல்லையா? பேங்க்கில் இருக்கிற பணம், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, உடனே செக் எழுதி கொடுத்து தப்பா போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரொக்க ஏட்டில் இவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு கழிச்சுருவோம். ஆனால் அந்த ஆள் பேங்க்குக்கு இன்னும் போகலை, அந்த 2018 March 31 வரைக்கும் போகலை, அதுக்கப்புறம் போயிருப்பான். நம்ம கணக்கு 2018 March 31 வரைக்கும் என்னன்னு இருந்துச்சுன்னு தானே பார்க்கணும். அப்போ 2018 March 31 வரையிலும் நம்ம ஏட்டில் குறைச்சிட்டோம், ஆனால் வங்கியினுடைய ஏட்டில் அமௌண்ட்டு கூட இருக்கு. அந்த ஏற்ற பற்றி கவலை இல்லை, நம்முடைய ஏட்டில் குறைச்சாச்சு. அப்போ மேலே இருக்கிற ரொக்க ஏட்டில் பணம் குறையுது. இங்கே குறையுதுன்னா என்ன பண்ணணும், கூட்டலில் போடணும். ஸோ விடுத்த காசோலை, அதாவது நம்ம ஒருத்தருக்கு காசோலை கொடுத்துருக்கோம், விடுத்த காசோலை 500 ரூபா. இது முடிஞ்சிச்சு. அடுத்தது 2018 March 30 அன்று 2000 மதிப்புள்ள காசோலை ரொக்க ஏட்டி வங்கியில் செலுத்தப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் வங்கி அறிக்கையில் 2018 April 3 அன்று பதியப்பட்டது. ரைட், 2018 March 31 அன்று 2000 மதிப்புள்ள காசோலை ரொக்க ஏட்டில் வங்கியில் செலுத்தப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுச்சு. 2018 March 30, அதாவது இந்த தேதிக்கு முன்னாடி ஒரு 2000 மதிப்புடைய காசோலையை பேங்க்கில் கொண்டு போய் போடணும்னு நம்ம எழுதிட்டோம். அப்போ பேங்க்கில் கொண்டு போய் நம்ம கணக்கில் காசோலையை கொண்டு போய் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த பணத்தை என்ன பண்ணியிருப்போம், கூட்டியிருப்போமா இல்லையா? ஒருத்தர் நமக்கு 2000 ரூபா, ஒருத்தர் பணம் தரணுங்க, அதுக்கு 2000 ரூபா காசு கொடுக்குறா, செக்கெலாம் கொடுத்துட்டார். இந்த செக்கை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் போட்டுட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த 2000 ரூபா இவன் கொடுத்தாச்சுன்னா அது பேங்க் என்ன பண்ணுவோம், அந்த 2000 ரூபாய் வசூல் பண்ணி நம்ம கணக்கில் போட்டுருமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2000 ரூபாய் கூட்டிட்டோம். ஆனால் பேங்க்கு 2018 April 3 தான் அந்த 2000 ரூபாய் பேங்க்கு வரவு வைக்குது. அது என்ன செய்து கொடுக்க, நாம் என்ன பண்ணியிருக்கோம், 2018 March 30 ஒரு தட்டை வாங்கின காசோடைய கொண்டு பேங்க்கில் போட்டுட்டோம். அப்போ நம்ம ஏட்டில் கூட்டியாச்சு. அப்போ நம்ம ஏட்டில் 2008 ரூபாய் கூட்டியாச்சு. இங்கே கூட இருக்கு, இங்கே கூட இருக்குன்னா என்ன பண்ணணும், கழித்தல்ல போடணும். ஸோ இந்த 2000 ரூபாய் கழித்தல்ல போடணும். வசூலித்த காசோலை, வசூலித்த காசோலை, நாம் ஒரு காசோலையை வசூலித்து இன்னும் பேங்க்ல கூட போட்டோம், அந்த காசோலை 2000 ரூபாய் கழித்தல்ல போடணும். அடுத்தது, வங்கி நேரடியாக தமிழக அரசிடம் இருந்து போக்குவரத்து மானியம் 3000 பெற்றது, ஆனால் இது குறித்து செந்தாமரை நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்போ நம்ம கணக்கில் ஏதோ ஒரு மானியம் எல்லாம் விடுங்க, பேங்க்கில் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் நமக்கு ஒரு 3000 ரூபா மானியம் கொடுக்குது கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட்டு இப்போ எல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணால், உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருது அவ்வளோதான். அது மாதிரி இந்த 3000 ரூபாயை தமிழக அரசு உங்கள் கணக்கில் போட்டுருச்சு, ஆனால் கவர்மெண்ட் போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அப்போது பேங்க் இது பேங்க்கில் 3000 ரூபா கூட இருக்குது, ஆனால் உங்கள் ஏட்டில் எப்படி இருக்குது, 3000 ரூபா குறைச்சதாக தானே இருக்குது. பேங்க்கு நமக்கு ஒரு மானியம் ஏதோ 3000 ரூபா உங்களுக்கு தர வேண்டியது இருக்குங்க, பேங்க் கவர்மெண்ட்டு தர வேண்டியது இருக்குது மானியம். அந்த தொகையை வங்கி அரசு நேரடியாக வங்கியில் செலுத்திருச்சு. அப்போ வங்கி என்ன பண்ணும், 3000 ரூபா வாங்கினோடனே நம்ம கணக்கில் 3000 ரூபாய் கூட்டியிருக்கோம், ஆனால் அந்த செய்தி நமக்கு தெரியல. அப்போ ரொக்க ஏட்டின் படி எப்படி இருக்கும், குறைச்சலாம், இதை விட்டுருங்க. அப்போ பேங்க்கு டைரெக்டாக 3000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம கணக்கில் கூட்டிடுச்சு. அப்போ வங்கி கணக்கில் 3000 ரூபாய் கூட இருக்கு. அப்போ வங்கி கணக்கு கீழே இருக்கு, வங்கி ஏட்டின் படி 3000 ரூபாய் கூட இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இந்த ஏட்டில் கூட இருந்தால் கூட்டணும், குறையாதுதான் குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அரசு மானியம் செலுத்தியது, மானியம் செலுத்தியது 3000 ரூபாய். ஏன் கூட்டல்ல போட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கவர்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய மானிய தொகை 3000 ரூபாய் நம்ம கணக்கில் போட்டுருச்சு. அப்போ நம்முடைய வங்கி கணக்கில் தொகை கூடிருச்சு, ஆனால் அது நமக்கு தெரியல. நமக்கு தெரியுது தெரியல விட்டுருங்க, பேங்க்கில் கூட இருக்கு 3000 ரூபாய்,
பேங்க்ல கூட இருக்கு. கீழே இருக்கிற ஏட்டுல கூட இருந்தா கூட்டணும், கீழே இருக்கிற ஏட்டுல குறையா இருந்தா குறைக்கணும். சேம் சைடு, இது ஆப்போசிட் சைடுன்னு ஃபர்ஸ்ட் கணக்கே சொன்னேன். ஸோ அது முதல் கணக்குல இருந்து பார்த்துட்டே வந்தால் தான் கரெக்டாக புரியும், ரூல் தெரிஞ்சுக்கணும். இது அடுத்தது. ஸோ அங்கே 2000 ரூபா கூட்டல், அந்த 3000 ரூபா கூட்டலில் போட்டாச்சு. அடுத்தது ரூபாய் 1500 தவறுதலாக செந்தாமரை நிறுவன கணக்கில் வங்கியால் பற்று வைக்கப்பட்டது, இது குறித்த விவரங்கள் ஏதும் இல்லை. பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம கணக்கில் தவறுதலாக 1500 பற்று வச்சிருச்சு. பற்று வைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கணக்கில் குறைச்சிருச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பணம் பேங்க்கில் போடும்போது பேங்க் என்ன பண்ணால், உங்கள் பேரில் வரவு வைக்கும். அப்போது நீங்கள் ஒரு 5000 ரூபா கொண்டு போய் போடுறீங்க, உங்கள் பேரில் 5000 ரூபா கூட்டிக்கும், அதுதான் வரவு வைக்கும். ஆனால் இப்போ பற்று வைக்குதுன்னு சொல்கிறான், அப்போது தப்பான், யார் கணக்குலையோ செய்ய வேண்டியது, உங்கள் கணக்கில் பற்று வச்சிருச்சுன்னா. அப்போ பற்று வைக்குது பேங்க்கு அப்படின்னா என்ன செஞ்சுருக்கு, குறைச்சிருக்குன்னு அர்த்தம். பற்று வைக்குது பேங்க் வந்து நம்ம கணக்கை பற்று வைக்குது, வரவு வைக்குதுன்னா நம்ம பேரில் ஒருத்தவங்க வர வைக்கிறாங்கன்னா பணம் கூட்டிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம கணக்கில் பட்டு வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ வங்கி 1500 ரூபா குறைச்சிருச்சு, இது நமக்கு தெரியல. நமக்கு தெரியப்படா பேங்க் அக்கௌண்ட் படி 1500 ரூபா குறையா இருக்கு. அப்போ வங்கி ஏட்டில் 1500 ரூபா குறையா இருக்கு. வங்கி ஏடு என்பது கீழே இருக்கு, கீழே இருக்கிற ஏட்டில் குறையா இருந்தால் என்ன பண்ணணும், இதில் குறையா இருந்தால் லெஸ்ல போடணும், இதில் கூட இருந்தால் கூட போடணும். அப்போ தவறாக வங்கி பற்று வைத்தது 1500 ரூபா. இப்போ இது கூட்டல், கூட்டுங்க 0, 8, 5, 1, 6, 3 3580 இது கூட்டுங்க. அப்போ கூட்டுங்க 0, 8, 6, 2, 8, 43, 43. அடுத்தது இது 3 கழிக்க 0, 4, 2, 5, 7, 2, 4, 4, 1, 5. அப்போது இதுலேருந்து இதை கழிக்கணும், 0, 8, 4, 4, 8, 7 போச்சுன்னா 1, 13, 5 போகாது, கடன் வாங்கிக்கோங்க, 13, 5 போக 8, 38,140 ரூபா. ஸோ வங்கி 8ல 38,140 ரூபா காட்டுச்சுன்னா இந்த கணக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது 38,140. இன்னும் எடுத்துக்காட்டு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8, மொத்தம் எடுத்துக்காட்டில் 8 இருக்கு. இப்போ 2 போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 6 கணக்கு இருக்கு, நம்ம அந்த சீக்கிரம் போட்டலாம். தேங்க்யூ.